அண்ட் இந்த அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அண்ட் நம்ம சேனல் ஆரம்பிச்சு இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 59% மேலே சப்ஸ்கிரைபர் பண்ணலை. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக மோர் ஓவராக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணுன்றதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கான கிரெடிட்ஸ் நீங்கள் வியூவர்ஸ் கொடுக்குறது தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் உள்ள அந்த ரெட்மி பாக்ஸ் தான். மேலே லெஃப்ட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் ஒன் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க, யாருக்கு தெரியும். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. அது மேட் இன் இந்தியாவா இல்லையான்றது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அண்ட் முதல்ல வந்து அன்பாக்ஸ் பண்ணிடும். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட்மியோட ஃபோன் தான் இருக்குது. அண்ட் இதில் உள்ள பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிடும். இப்போதைக்கு நான் சும்மா ஒட்டி தான் வச்சுருந்தேன். நம்ம மொபைல் ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணியாச்சு. பின்னாடி உள்ள ஸ்டிக்கர் கூட பிரிக்கலை. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஃபோன் ஓவர் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேனுவல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கவர் இருக்கும் உள்ளார, கவர் வந்து இல்லை ஆக்சுவலாக. அண்டு மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா இது தான். இது எதுக்கு இருக்குன்னே வந்து தெரியல. அண்ட் இது ஓரம் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை மறந்துட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆக்சன் வந்து இருக்குது. அது என்ன டிசைனோ யாருக்கு தெரியும். ரியல்மியில் வந்து எல்லா ஆக்சனும், இதில் வந்து ரெட் ஆக்சனு. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு மொபைலுக்கு வருவோம். இப்போ நம்ம ஃபோன் கைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ முதல்ல ஃபோனோட அவுட்டர் வந்து பார்த்துடலாம். முதல்ல டாப்லேருந்து வருவோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி மைக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஃபோனோட ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ராக்கர்க்கையும் அப்புறம் வந்து பவர் பட்டனும் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகும். ஆம்லெட் பேனல் தான். பட் ஆனால் இந்த 2021 பார்த்திங்கன்னா சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நிறையா வருது. ஸோ ரெட்மி அதை தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது அண்ட் டைப் சி கேபிள், அப்புறம் வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அப்புறம் அப்படியே நம்ம வந்து லெஃப்ட் வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே இருக்குது. இந்த சிம் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்லாட்டில் வந்து ரெண்டு சிம்மு ஒரு மைக்ரோ எஸ்டி வந்து போடலாம். அண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னே சொல்லலாம். மெயினாக வந்து நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெட்மியில் வந்து ஆம்லெட் டிஸ்பிளே வந்து பார்க்குறேன். கடைசியாக வந்து K20 பார்த்தது. K20 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அப்போ நான் வீடியோ போட்டது கிடையாது. அண்ட் இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் பேனல் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து சார்ஜ் நமக்கு எதாவது ட்ரெயின் ஆகுதா அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் ஸ்டாண்டர்டில் வந்து 60Hz தான் இருக்கும். அதுதான் வந்து எல்லா மொபைலும் யூஸ் பண்ணுறது. 90, 120 அப்படி தான் யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே 120 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நடுவில் அந்த 90 இது கிடையாது. அண்ட் யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த கேமிங் சப்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறப்ப 90Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட்டட் கேம்ஸ். நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து விளாட்லாம். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோனில் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச்வல் கேமரா இருக்குது. இது வந்து 16 MP கேமரா. ஸோ அப்படியே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா இருக்குது. இல்லை மெயின் வந்து பார்த்திங்கன்னா 64 MP கேமரா. அப்புறம் மீதி 3 கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒயிட் ஆங்கிள், இன்னொன்று வந்து டெலிஃபோட்டோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மேக்ரோ. இது எல்லாமே சும்மா கணக்காண்டி தான். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ரெட்மியோட பிராண்டிங் இருக்குது. அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த கிளாசி பேக் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் தான். பட் ஆனால் வந்து ஸ்மஜ்ஜஸ் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகுது. ஏன்னா தொடச்சு தொடச்சு தான் நாங்களே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மேக்ஸிமம் கேஸ் போட்டே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கையில் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக தான் இருக்குது, வழுக்கவும் செய்யுது பயங்கரமாக. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக தான் இருக்குது. அண்டு பெருசாக ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து எப்பயுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்டு ஃபேஸ் ஐடி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது ஸ்லோவாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லாயிருக்கு. பட் ஆனால் அந்த மேலே ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வர்ற அப்டேட்ஸில் வந்து அப்படி இந்த ஸ்வைப் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக அன்லாக் ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, அந்த அப்டேட்டில் வந்து மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆண்ட்ராய்டு ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஆண்ட்ராய்டு 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணது எல்லாமே ஆண்ட்ராய்டு 10 வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 11 வந்து நான் வச்சிருக்க ஃபோனில் பெருசாக அது அப்டேட் ஆகலை. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா MIUI 12 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அப்டேட் வந்து கேட்குது, இதை நான் அப்புறமா பண்ணுறேன். MIUI 12 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டுவல் வீடியோ. டுவல் வீடியோன்னா எப்படின்னா நம்ம இப்போ பேக்லேயும் வீடியோ எடுக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் வீடியோ எடுக்கலாம், அட் அ டைமில் சேமாக. அண்டு க்ளோனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் லாங் எக்ஸ்போஷர், இதெல்லாமே அவங்களோட மார்க்கெட்டிங் டைம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. வ்ளாக் வந்து ஆக்சுவலாக நான் இப்போ ட்ரை பண்ணல, பட் ஆனால் பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு. யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா இருக்குது. நான் அதை யூஸ் பண்ண சாம்பிள்ஸ் எல்லாமே நான் தனியாக ரிவ்யூ வீடியோவில் வந்து போடுறேன்.
அண்ட் மோரோவராக பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசாக வந்து ரெட்மினாலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ், ப்ளோட்வேர்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். பட் மியூஐ 12 அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாக இல்லை. பட் ஆனால் இருந்தாலுமே ஆட்ஸ் வரதான் செய்யுது. அண்டு முன்னே விட பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. முன்னாடிலாம் கொஞ்சம் ரொம்ப வந்து கிளாசிக்காக இருக்கும். கிளாசிக்காக இருக்கிறது நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்காது. இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக வந்து இருக்குது. கொஞ்சம் இந்த ஐஃபோன் மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அந்த செட்டிங்ஸ் எல்லாமே. ஐஃபோனே இப்போ ஆண்ட்ராய்டு பார்த்து தான் ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. ஸோ அவங்க இப்போ இவங்க வந்து அவங்கள பார்த்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து தயவு செஞ்சு வாங்கினீங்கன்னா கவர் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பாருங்கள் இது மாதிரி ஆடுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த கேமரா பம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கவர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக இப்போ எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இதில் வந்து சார்ஜ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துலாம். ஏன்னா இதில் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5020 mAh பேட்டரி. ஸோ சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். அண்ட் இதில் உள்ள தீம்ஸ் வந்து நல்லா இருக்குது. மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து இந்த தீம்ஸ்லாம் மாற்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோரோவர் அது எல்லா ஃபோன்லேயும் தராங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது விவோவில் மட்டும் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரியல்மி ரெட்மிலலாம் இன்னும் வரல. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து இது கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் சார்ஜிங்கோட கெப்பாசிட்டி எல்லாமே வந்து அதிகமாகவே இருக்குது. சார்ஜும் வந்து ஸ்பீடாக ஏறுது. நமக்கு 5000 mAh பேட்டரி இருக்குன்றதால ஒரு நாள் வந்து ஈஸியாக தாங்கும். ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 15-20% பேட்டரி நிற்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஃபோனோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஃபோனோட மெயின் ஸ்பெக்கு வருவோம். அதுதான் வந்து இந்த ஃபோனோட பெஸ்ட்டு செல்லிங் பாயிண்ட்னே சொல்லலாம். கேமரா கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இவ்வளோ ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP, பேக்கில் வந்து 64 MP, இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது. மீதி எல்லாமே கணக்காண்டி தான். ஸோ அதுக்கான சாம்பிள்ஸ் மட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் கேமரா பற்றி ஒரு தனியாகவே வீடியோ போடலான்ருக்கேன். ஏன்னா வந்து ரெட்மியோட கேமரா வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மற்ற ஃபோன்ஸ் எல்லாமே மற்ற ஆண்ட்ராய்டெலாம் கம்பேர் பண்ணப்போ சாம்சங்கோடவே பெட்டராகவே இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த ஃபோனுக்கான ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் போடுறேன். ஸோ அந்த சாம்பிள்ஸை பார்க்கலாம். கேஸ் திஸ் இஸ் பிடெக் தமிழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோவில் வர்ற ஃபுட்டேஜு. கலர்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி சன்லைட் இருக்கிறதால அது பூஸ்டப் பண்ணி கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். கலர்ஸ் பார்க்குறதுக்கு இல்லை நேச்சுரலாக இருக்குது. எந்த யூஐயும் யூஸ் பண்ணலை. இதில் உள்ள இதுதான் ஸ்டேபிளைசேஷன் நல்லாயிருக்கு. நேச்சுரலாகவே ஸ்டேபிளைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் இதிலே ஸ்டேபிளாக தான் இருக்குது. மோரோவர் எதுவும் ஷேக் பண்ணாத அளவுக்கு இருந்தால் ஸ்டேபிளைசேஷன் நல்லா தான் இருக்குது. இன்னும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து ஸ்டடி மோட் வீடியோ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேபிளைஸ்டு. ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசமே தெரியாது. இப்போ நம்ம வந்து கரெக்டாக வேகமாக நவுத்துனா கூட அது வந்து பெருசாக ஒன்றும் தெரியல. ரொம்ப ஷேக் பண்ணாலுமே ஸ்டெடியாக தான் வந்து இருக்குது. நல்லாயிருக்கு மொத்தத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் பெருசாக தெரியல. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்லன்னு சொல்லுங்கள். அண்ட் இது ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா. ஒரு 16 MP கேமரா இது. கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மரத்தை ஃபஸ்ட்டு காட்டுறேன். பேக் கேமராவில் உள்ள மாதிரி அப்படியே நேச்சுரலாக இருக்குது. காரணம் சன்லைட் வந்து அடிக்குது. அதனால் எனக்கே வந்து சரியாக தெரியல. ஆக்சுவலாக கேமரா வந்து இங்கே இருக்குது. நேச்சுரலாக இருக்குது. பெருசாக ஷேக் எதுவும் இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நேச்சுரலாக இருக்குது. அண்ட் இப்போ கேமராஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் சாம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேட்டரி. பேட்டரி பற்றி இப்போ ஆல்ரெடி போட்டாச்சு. ஏன்னா சார்ஜிங்லாம் வந்து எப்படி இருக்குன்றத பற்றிலாம் நம்ம தெளிவாகவே வந்து போட்டாச்சு. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5020 mAh பேட்டரி அப்படி தான் வந்து போட்டிருக்குது அதில். ஸோ இப்போ மற்ற ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சிலே 6000. இப்போ வந்து சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா 7000 வரைக்கும்லாம் கொண்டு வர போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபோனுக்கு 5020 mAh வந்து போதுமான விஷயம்தான்.
ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு மாடரேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரி கண்டிப்பாக போதுமானதாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம வந்து ஏதாவது இதாச்சுன்னா கூட நமக்கு வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் நான் எந்த ப்ராண்டை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், சார்ஜர் கூட பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணாத ஒரு ப்ராண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உள்ளே வந்து வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நமக்கு வந்து இப்போ மாடரேட்டாக ரொம்ப ஹெவியாகவே யூஸ் பண்ணாலும் சரி, நாள் முடியல பார்த்தீங்கன்னா ஒரு 10% மாதிரி பேட்டரி வந்து மீதி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் கொடுக்கலாம். சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு பயங்கரமாகவே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது. ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபோனை பற்றி மோரோவராக முடிச்சாச்சு. முக்கியமான பாயிண்ட் கேமராக்கும் கூட முக்கியமான பாயிண்ட், அந்த கேமராவே இது பண்ணுற அளவுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ப்ராசஸர். ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 732 யூஸ் பண்ணியிருக்காங்க. குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 732 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்ரினோ 616 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கேமிங்க்கும் சரி மற்றபடி வேறு ஏதாவது நம்ம டெய்லி யூசேஜ் பண்ணுறப்ப சரி, ஒரு 120 Hz தாங்குற அளவுக்கு ஒரு நல்ல சிபியூ ஜிபியூ தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெஞ்ச்மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 34,000 சம்திங் வந்து 35,000 அப்படின்னே வருதுன்னே வந்து சொல்லலாம். பெஞ்ச்மார்க்ஸ் வச்சு அதனால் நம்ம வந்து பெருசாக வந்து இந்த ஃபோன் இப்படி தான், ப்ராசர் வந்து இப்படி தான், ஃபோன் அப்படி தான் நம்மளால சொல்ல முடியாது. மேபி பக்ஸால் கூட ஒரு சில ரெண்டர்ஸ் ஆகலாம். எல்லா ஃபோன்லேயுமே நார்மலாகவே சொல்கிறேன், ஒரு அப்டேட்டும் சரி ஏதாவது ஒரு பக்ஸு ப்ளோட் வேர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வர்றப்ப அது வந்து ஃப்ளாஷிப் மொபைலாக இருந்தாலுமே இடையில வந்து ஏதாவது ரெண்டர் ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹேங் ஆகுதுன்றதுக்காக அது வந்து ஒரு மொக்க ப்ராசர் வந்து கிடையாது, சில ப்ராசர்லாம் மொக்க ப்ராசர் தான், அதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. நான் எதை சொல்கிறேன்னா ஒரு 30,000 ஃபோனில் வந்து ஹீலியோ வந்து G80 யூஸ் பண்ணி அதுக்கான இது யூஸ் பண்ணுறதுன்றது வந்து வேஸ்ட்டு. அண்ட் இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அந்த கரெக்டான வேவுக்கு வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து அந்த ப்ராசர் வந்து நல்லாயிருக்கும். இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 nanometer ப்ராசர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நானோமீட்டர்லாம் என்னன்றதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்னென்னா இப்போ வந்து 12 nanometer 14 nanometerலேருந்துலாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 8 nanometer தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிப்போட சைஸ் வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசரும் சரி அதோட வே ஆஃப் எப்படி சொல்கிறது ஒரு ஸ்பீடும் சரி எப்பயுமே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக அதில் உள்ள நமக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து மல்டிபிள் ஆகுது. அதுதான் இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட்டு. அதோட ஃபுல் டீட்டெயில் என்னன்றதை பற்றி தெரியல, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே நல்லது. இந்த ப்ராசஸர் நம்ம கடைசியாக இதில் பார்த்துருந்தோம்னு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் உள்ள M30 சரியாக தெரில, ஒரு M40 என்னன்னு தெரில, சரியாக மாடல் தெரில. பேட்டரி மட்டும் அதில் நிறையா கொடுத்துருந்தாங்க, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எக்ஸினோஸுக்கு பதிலாக அந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் மாடல் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், உங்களுக்கு மாடல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஸ்னாப் ட்ராகன் 732 உண்மையாகவே சூப்பரான ப்ராசர் தான். நான் அந்த கேமிங் வீடியோ அதை பற்றி எப்படி கேம்ஸ் எப்படிலாம் எந்த அளவுக்குலாம் வருது அப்படின்றத பற்றிலாம் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு அன்பாக்சிங்கிறதுக்காக சும்மா ஒரு ஓவர் வியூக்காண்டி உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 732 பற்றி சும்மா ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ அன்பாக்சிங்க்கு. ஸோ மினிமலாக தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப அதிகமாகலாம் வந்து சொல்லலை, ஏன்னா வந்து நிறையா வந்து ரிவ்யூவில் சொல்லலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஃபோனை வந்து மினிமம் ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ், கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்காது, அதேமாரி ஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் இருக்காது. ஸோ இதில் பாதி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபோனோட வே சூப்பராக இருக்குது. அது முக்கியமாக எனக்கு பிடிச்சது ரொம்ப டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது, கேமராஸ் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் ஃபுல் வீடியோ வந்து பார்ப்போம் மேக்ஸிமம். இந்த வீடியோ எப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ போஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் 1 week கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வீடியோ வந்து கண்டிப்பாக எடுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.